விக்கிரமாதித்யன் கதைகள் மனிதனாக மாறிய நாகம் தன்னை காட்டின் வழியே சுமந்து சென்ற விக்கிரமாதித்யனிடம் வேதாளம் ஒரு கதை சொல்ல துவங்கியது ரத்தனபுரி என்கிற ஊரில் ஒரு முனிவரின் சாபத்தால் சில நேரம் பாம்பாகவும் சில நேரம் மனிதனாகவும் இருக்கும் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவ்வூரின் காட்டை ஒட்டிய பகுதியில் வாழ்ந்து வந்த அவன் அந்த ஊரின் ஒரு இளம் பெண்ணை மிகவும் விரும்பி அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் இவனின் இந்த சாபத்தை பற்றி அறிந்த அந்த பெண்ணும் இவனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள் இதனால் கவலையடைந்த அவன் ஒரு துறவியிடம் சென்று தன் நிலையை கூறி வருந்தினான் அதற்கு அந்த துறவி நீ நாகமனிதனாக இருப்பதால் உனக்குள் நாகமாணிக்கம் இருப்பதாகவும் அதை தனியாக எடுத்து வைத்துவிட்டு தினமும் இரவு நேரத்தில் தவமிருந்தால் நீ மீண்டும் முழுமையான மனிதனாக மாற வாய்ப்பிருப்பதாகக் கூறினார் அதன்படியே அந்த நாகமனிதனும் செய்து வந்தான் அப்போது ஒரு நாள் தனது மாட்டை தேடி வந்த ரங்கன் என்ற இளைஞன் காட்டு விலங்குகள் துரத்தியதால் இந்த நாகமனிதன் வசித்த புற்றிற்கு அருகிலுள்ள மரத்தில் ஏறிக்கொண்டான் இரவு முழுவதும் அந்த மரத்திலேயே இருந்த அவன் அருகில் உள்ள புற்றிலிருந்து ஒரு நாகம் வெளிவருவதை கண்டான் அந்த நாகம் ஒரு நாக ரத்தினத்தை வெளியே கக்கிவிட்டு ஒரு மனிதனாக மாறி தியானத்தில் ஈடுபடுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் பொழுது விடியும்போது அந்த நாக மனிதன் மீண்டும் நாகமாக மாறி தனது ரத்தினத்தை முழுங்கிக் கொண்டு மீண்டும் புற்றிற்குள் சென்று மறைந்ததை ரங்கன் கண்டான் மறுநாள் இதை பற்றி தனது நண்பன் கண்ணனிடம் கூறினான் ரங்கன் அதற்கு கண்ணன் நாகரத்தினம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் அது நம்மிடம் இருந்தால் பாம்பு தீண்டி இறக்கும் நிலையில் இருப்பவர்களையும் நாம் உயிர் பிழைக்க வைக்க முடியும் என்றும் எனவே இன்று இரவு அந்த நாகமனிதனிடமிருந்து நாம் நாகரத்தினத்தை எடுத்துக்கொள்வோம் என்று கூறினான் ரங்கனுக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் கண்ணனுடன் துணைக்குச் சென்றான் இருவரும் அந்த நாகமனிதன் இருக்கும் புற்றிற்கு அருகில் ஒளிந்து கொண்டு காத்திருந்தனர் வழக்கம்போல் அந்த நாகமனிதன் தனது நாகரத்தினத்தை வெளியே வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தபோது ரங்கனின் நண்பனான கண்ணன் அந்த இரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டான் தியானம் கலைந்து பார்த்த நாகமனிதன் தனது நாகரத்தினம் திருடப்பட்டதால் தான் முழுமையாக மனிதனாகும் தனது லட்சியம் தடைப்பட்டதை எண்ணி வருந்தினான் இதற்கிடையே அந்த ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்ற கண்ணன் பக்கத்து ஊரில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த ரத்தினத்தை கொண்டு குணப்படுத்தி மிகுந்த அளவில் செல்வம் ஈட்டினான் மீண்டும் இந்திரபுரிக்கு திரும்பிய அவன் தன் நண்பன் ரங்கனை தன்னுடன் வந்து தனது செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைத்தான் அதற்கு ரங்கன் தன்னுடைய உழைப்பிலேயேதான் வாழ விரும்புவதாக கூறி கண்ணனுடன் வரமறுத்தான் இதை ஏற்றுக்கொண்ட கண்ணனும் பக்கத்து ஊருக்கு திரும்ப காட்டை ஒட்டிய வழியில் வந்து கொண்டிருந்தபோது போது இவனிடம் தனது நாகரத்தினம் இருப்பதை உணர்ந்த பாம்பின் உருவிலிருந்த அந்த நாகமனிதன் அவனை தீண்டினான் ஆனால் கண்ணன் இறக்கவில்லை அதே நேரத்தில் அந்த நாகமனிதனும் சாப விமோச்சனம் பெற்று மனித உருவம் கொண்டான் விக்ரமாதித்யா கண்ணன் தன்னுடன் வந்து தான் சம்பாதித்த செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு கூறியபோதும் ரங்கன் ஏன் அவனுக்கு மறுப்பு தெரிவித்தான் தனது நாகரத்தினத்தை திருடியது கண்ணன்தான் என்றறிந்த அவனை அந்த நாகமனிதன் தீண்டியும் கண்ணன் இறக்கவில்லை அந்த நாகமனிதனும் மீண்டும் முழுமையான மனிதனானான் இது எப்படி சாத்தியம் என கூறு என்றது வேதாளம் அதற்கு விக்கிரமாதித்யன் ரங்கன் உழைப்பை மிகவும் விரும்புபவன் தனது உழைப்பின்றி வரும் பொருளை ஏற்றுக்கொள்ளாத சீலன் எனவே கண்ணன் தனது செல்வத்தை அவனுடன் பகிர்ந்து கொள்வதாகக் கூறியும் அவன் மறுத்துவிட்டான் அதுபோல அந்த நாகரத்னத்தை எடுத்துக்கொண்டு சென்ற கண்ணனும் பிறரின் உயிரை காப்பாற்றும் புனித காரியத்தையே செய்தான் எனவே மிகுந்த புண்ணியமீட்டிய கண்ணன் நாகம் தீண்டியும் இறக்கவில்லை கண்ணனின் புனித உடலை தீண்டிய அந்த நாகமனிதனும் சாபவிமோச்சனம் பெற்று முழு மனிதனானான் என பதில் கூறினான் இந்த பதிலை கேட்டவுடன் அந்த வேதாளம் பறந்து சென்று முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது